நாங்க நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிற கொடூரமான வில்லன் கிட்ட மாட்டிக்கிறோம். அப்படி யாரும் இல்ல. பென் சொல்றத கேளு. நீ பவர்ஃபுல்லா இருக்கன்னு ஓவர் ஆடாத. கவனம் சிதறி போச்சுன்னா அடுத்த கட்டத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம நாம முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஹலோ, இப்ப என்ன சொல்ல போறாரு தெரியுமா? ஏதோ ஒரு பெரிய எமர்ஜென்சி, நம்ம உடனடியாக போயாகணும்னு சொல்ல போறாரு. எப்போ எல்லாத்தையும் காமெடியாவே பாக்காத பென், சில விஷயங்களை நம்ம சீரியஸா தான் எடுத்துக்கணும். ஃபில் கால் பண்ணா, அவ லேப்ல பிரச்சனையா அதை பாத்தாக்கணுமா? ரொம்ப எமர்ஜென்சின்னு சொன்னா. ஆட, அதான் சொன்னல. நான் கூப்பிட்டதும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ஆச்சு? பானிபூரி கடைக்காரன் எக்ஸ்ட்ரா பீஸ் குடுக்கலன்னு கடையை அடிச்சுன்னு நோக்கிட்டாங்களா என்ன? காமெடியா போச்சுல்ல. ஏன் இப்படி இருக்க பென்? எப்போ இந்த மாதிரி மொக்க கேஸுக்கு தானே என்ன கூப்பிடுவீங்க? ஆக்சுவலா இது ஒரு உண்மையான பிரச்சனை. ஓ, என்ன கரேஜ் இப்படி மாத்திட்டீங்க ஃபில்? அடே தூல், நேத்து தான் இந்த ஆப்ஜெக்ட பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது வழி மாறி போயிடும்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஏன்னு தெரியல, நேத்துல இருந்து அது நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அது யாரு என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மீட்ரோய்டா தான் இருக்கணும். ஆனா இவ்ளோ பெருசா இருக்கும்போது தான் சந்தேகம் வருது. இதுக்கெல்லாம் கூடவா சந்தோஷப்படுவாங்க? உடனே அங்க போய் பாக்கணும். இது என்ன பிக்னிக் நினைச்சியா? என்ன உளர்ற நீ? இந்த மாதிரி சவால்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பென், இதனால உலகமே அழிஞ்சு போற வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வேலை கேக்காது. அத உங்களுக்கு காப்பாத்த நான் இருக்கல. சரி, முதல்ல என்ன ஸ்பேஸ்க்கு லான்ச் பண்ணி விடுங்க. மீட்டியரைட் வேகமா வந்துகிட்டு இருக்குமா? அப்ப நானும் வேகமா வந்து அது முன்னாடி போயிட்டு சும்னு மோதி உலகத்தை காப்பாத்திடுவேன். இல்ல, அப்படி நடக்காதுன்னு சொல்றேன். ஒரு பந்து இன்னொரு பந்து மோதுனா நீ ஒரு பவுன்சிங் பால் மாதிரி பறந்து போயிடுவ. நீ உலகத்தை காப்பாத்திருவ, ஆனா உன்னை யாரும் காப்பாத்த முடியாத தூரத்துக்கு போயிடுவ. அப்படி போனா ஹோம்வொர்க்கே பண்ண வேண்டியிருக்காதுல்ல? கொஞ்சமாவது சுத்தி நடக்கறத சீரியஸா எடுத்துக்கறியா? அப்படி போயிட்டா புளிக்கணும் பல்ல விளக்கணும்னு சொல்ல மாட்டீங்கல்ல? உன்னை திருத்தவே முடியாது பென். ஆக்சுவலி பென் தான் இதுக்கு உதவி பண்ணுவான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி கிடையாது. நாம பேசினபடி அவனை லான்ச் பண்ணி விட்டோம்னா அந்த மீச்சராய் உடைஞ்சு அந்த பாகங்களே பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவு இருக்குமா? அதனால பார்த்து செயல்படணும். சரி, அந்த ஆர்மிட்ரிக்ஸ் எனக்கு கொஞ்சம் காட்டு. ஹேய், அது என்னோட கீ. இந்த கீயை தான் இது வரைக்கும் நாம தப்பா இன்சர்ட் பண்ணிருக்கோம். இத்தனை மாதங்களா உன்னோட ஆர்மிட்ரிக்ஸ ஆராய்ச்சி பண்ணி இந்த கீயை நாம தப்பா போட்டிருக்கோங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். இதை நம்ம ஒழுங்கா இன்சர்ட் பண்ணோம், அதுக்குள்ள இருக்கிற எல்லா பவரும் வெளியில வரும்.